winter is coming. கூடவே சேர்ந்து நிறைய மழை வந்துருச்சு, வெள்ளமும் வந்துருச்சு. நீ எங்க இருந்தாலும் சேஃபா இருந்துக்கோங்க. ஸோ விண்டர்ன்றப்போ நம்மளால எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ் வேர் பண்ண முடியும். ஏன்னா சம்மர் வந்து ஒரு ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா வேர் பண்ணாலும் வெக்க எடுக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் விண்டர்ல அப்படி கிடையாது, நாலஞ்சு ட்ரெஸ் கூட போட்டுக்கலாம். அது ஒரு ஸ்பெஷல். ஆப்வியஸ்லி லேயரிங் பற்றி அந்த வீடியோ இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு சிம்பிள் வே, ஈஸி அண்ட் பெஸ்ட் வே டு லுக் பெட்டர்னா அது ஒரே ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கிறதுனால தான். அதுதான் இந்த வீடியோ வந்து டெடிக்கேட்டடாக லேயரிங்காக மட்டும். இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஸ்வெட் ஷர்ட், நார்மல் ஷர்ட், ஹூடிஸ். பட் எனக்கு பர்சனலாக ஒரு ஃபேவரட்டான மெத்தட் லேயரிங்லன்னு பார்த்தா ஜாக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறது, டெனிம் ஜாக்கெட்ஸ் மூலமா. ஏன்னா டெனிம் ஜாக்கெட்ஸ் மேக் யூ லுக் மோர் பஃப், மேன்லி, மாஸ்குலின். டெனிம் ஜாக்கெட் வேர் பண்ணாலே நம்ம ஸ்டைல் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதனால இந்த வீடியோவில் ஒரு 6 டெனிம் ஜாக்கெட்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்ககிட்ட இது வரைக்கும் டெனிம் ஜாக்கெட்டே இல்லைன்னா இதுலேருந்து ஒன்று பிக் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக எல்லாருக்குமே இது சூட் ஆகும். அந்த மாதிரியான 6 டெனிம் ஜாக்கெட்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் சூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரம் அமேசான். ஃபர்ஸ்ட் டெனிம் ஜாக்கெட் இந்த லிஸ்ட் ஆப்வியஸ்லி பிளாக். நான் சூஸ் பண்ணியிருக்க இந்த பிளாக் டெனிம் ஜாக்கெட் வந்து அவர் ஸ்டுடியோ அந்த பிராண்ட்ல இருந்து. நீங்க அமேசான்ல இந்த டெனிம் ஜாக்கெட் சர்ச் பண்ணிட்டு ரிவ்யூ செக்ஷன்ல போனீங்கன்னா சாதிக் அசீஸ் வந்து டெனிம் ஜாக்கெட் போட்ட மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பாரு. அவருக்கு மட்டும் இல்ல, எனக்கு இந்த டெனிம் ஜாக்கெட் ரொம்பவே பிடிக்கும். எஸ்பெஷலி திஸ் பிளாக் ஒன். ஏன்னா பிளாக் வந்து பேசிக் வெர்சடைல், எல்லா ட்ரெஸ் கூட ஈஸியா பேர் பண்ணிக்க முடியும். இட் இல் நெவர் கோ ராங். நான் இதை பர்ச்சேஸ் பண்றப்போ கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலா தான் இருந்தேன். ஏன்னா யூஸ்வலாக இந்த பிளாக் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணால் கொஞ்சம் ஒயிட் ஒயிட்டாக வர ஆரம்பிச்சிடும். அது என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் இருந்தாலும் பரவாயில்ல, ஷர்ட் பேண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த அதே மாதிரி தான் இந்த டெனிம் ஜாக்கெட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் ஒயிட்டாக வரும்னு நினச்சேன். இந்த டெனிம் ஜாக்கெட் நீங்கள் பழைய என்னோட லுக் புக் வீடியோலேருந்தே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ப்ளஸ் அவ்வளோலாம் வந்துட்டு அந்த ஒயிட் ஒயிட்டாக வர மாதிரிலாம் இல்லை. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து நம்பி பர்ச்சேஸ் பண்ணலாம். செகண்ட் இந்த லிஸ்ட் ஹவுஸ் அண்ட் ஷீல்ஸ்லேருந்து லைட் காக்கி டெனிம் ஜாக்கெட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். டார்க் கலர்ஸில் எல்லா டெனிம் ஜாக்கெட்டும் வேர் பண்ணால் நல்லா தான் இருக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பட் லைட் கலர்ஸில் சில கலர்ஸ் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு புல் ஆஃப் பண்ண முடியும். ஐ மீன் எல்லாராலையும் புல் ஆஃப் பண்ண முடியும், அட்லீஸ்ட் என்னால் புல் ஆஃப் பண்ண முடியும். அதில் ஒரு கலர் தான் இந்த லைட் காக்கி. எல்லாருமே செம்மையாக சூட் ஆகும், யோசிக்காமல் வாங்கலாம். இட்ஸ் ஸோ எஸ்தெட்டிக். நீங்கள் ஒரு டார்க் ஸ்கின் பர்சன் இருந்தீங்கன்னா அந்த லைட் காக்கி கலர் ரொம்பவே அழகாக உங்களுக்கு சூட் ஆகும். லிஸ்ட்ல தேர்ட் டெனிம் ஜாக்கெட் டார்க் ஸ்ட்ரீட்லேருந்து லைட் ப்ளூ கலரில் ஒன்று நான் சூஸ் பண்ணியிருக்கேன். டெனிம் ஜாக்கெட்ஸ்னாலே இந்த கலர் தான் நம்ம மைண்டுக்கு வர்றது, அது இல்லாமல் எப்படி மிஸ். இந்த லிஸ்ட்டுக்கு எல்லா டெனிம் ஜாக்கெட்ஸுமே பிளாக் இல்லை ஒயிட் டிஷர்ட் கூட பேர் பண்ணாலே போதும், ரொம்பவே நல்லா இருக்கும். அதுதான் எந்த கலர்ஸ் வேணாலும் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் எஸ்பெஷலி திஸ் லைட் ப்ளூ கலர் வந்துட்டு ஒயிட் கூட செம்மையாக இருக்கும். அட்லீஸ்ட் எனக்கு அந்த காம்பினேஷன் ரொம்பவே பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஒயிட் லைட் ப்ளூ காம்பினேஷன் கிளாசிக். நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட் ஹவுஸ் அண்ட் ஷீட்ஸ்ல இருந்து கிரே லைட் வெயிட் டெனிம் ஜாக்கெட். இந்த லிஸ்ட்ல என்னோட பர்சனல் ஃபேவரட். ரீசென்ட்லி அந்த கிரே கலர் மேலே எனக்கு ஒரு க்ரஷ் வந்துருச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னா, கிரேனாலே அது என்ன எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஒரு மிஸ்டீரியஸ், அது வந்து ஒயிட்டும் இல்லை பிளாக்கும் இல்லை, மிடில் இருக்கு இல்லையா அந்த கிரே. அதனால வந்து அது வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஒரு சீக்ரெட் ஹோல்ட் பண்ணுற ஒரு கலராக அது வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். அதனாலே வந்துட்டு எனக்கு கிரே வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால டெஃபினட்டாக லிஸ்ட்மே கிரே நான் முடிவு பண்ணுறேன். எனக்கு பிடிக்கும்ன்றதுக்காக இல்லை, எல்லா பசங்களுக்கும் கிரே வித் ஒயிட் ஆர் கிரே வித் பிளாக் இந்த காம்பினேஷன்லாம் யோசிக்கிறதா இல்லை, சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த பிளாக் டெனிம் ஜாக்கெட் கம்ஃபர்டபுளாக இல்லை, பிளாக்லாம் எனக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் கிரே சூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டெனிம் ஜாக்கெட்டாக. அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற கலர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண நல்லாயிருக்கும். ஏன்னா பேசிக் கலர் ஃபர்ஸ்ட், எந்த டைப் ஆஃப் வேர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் கலர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப வெர்சட்டலாக இருக்கும். எல்லா ட்ரெஸ்ஸும் கூட பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கிரேஸியான கலர்ஸ், உங்களுக்கு வேணுன்ற கலர்ஸ் வந்து நீங்கள் போயிடலாம். அதை மாதிரி வச்சு அந்த லிஸ்ட்டை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ரொம்ப பேசிக்கான கலர்ஸாக இருக்கும், எல்லாருக்குமே செட் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டெனிம் ஜாக்கெட் என்னன்னா ப்ளூ செயின்ட்லேருந்து ஆலிவ் கலரில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் கிட்டத்தட்ட பேசிக் கலர்ஸ் தான் வரும். எனக்கு இந்த ஜாக்கெட் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எல்லோ கூட பேர் பண்ணியிருக்கேன். இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லிஸ்ட்டில் லாஸ்ட் ஐட்டம் வந்து ஹவுஸ் அண்ட் ஷீட்ஸ்லேருந்து டார்க் ப்ளூ டெனிம் ஜாக்கெட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாருக்குமே இந்த லைட் ப்ளூ கலர் வந்து பிடிக்குமானு எனக்கு தெரியல, எனக்கு பர்சனல் ரொம்ப பிடிக்கும். பட் சில பேருக்கு டார்க் ப்ளூ பிடிக்கும், எனக்கு டார்க் ப்ளூவும் பிடிக்கும், எனக்கு எல்லா கலருமே பிடிக்கும். பட் உங்களுக்கு எது ரொம்ப பர்சனலாக அட்டாச்மெண்ட் இருக்கோ லைட் ப்ளூ டார்க் ப்ளூ, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணுன்றதுக்காக அந்த டார்க் ப்ளூ இந்த லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா ஜாக்கெட்ஸ்லையுமே மோஸ்ட்லி உள்ள ஒரு பாக்கெட் இருக்க மாதிரி இருக்கும். ட்ரெஸ்ஸை பேஸ் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதாச்சும் உள்ளேருந்து அப்படி எடுக்கிறப்போ அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த எல்லா ஜாக்கெட்ஸுமே ரொம்ப ஃபிட்டாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ரொம்ப ஸ்லிம்மாக இருந்தீங்கன்னா இந்த ஜாக்கெட் ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினச்சாலும் அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக தான் இருக்கும். ஏன்னா
ஜாக்கெட்டோட பர்பஸே ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும்லாம் அப்படி அவசியம் கிடையாது. ஐ மீன் ஃபிட்டாக இருந்தால் நல்லா தான் இருக்கும், பட் லூஸாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஐயோ ஃபிட்டாக இல்லை நான் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதுங்க. பட் உங்களுக்கு அது ஓகேனா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். என் கை ஸ்லிம்மாக இருக்குது, பட் உங்களுக்கு கொஞ்சம் கை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக பர்ஃபெக்டாக சூட் ஆகும் நினைக்கிறேன். ஸோ இந்த 6 கலர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த லிஸ்ட்டில் உங்களோட ஃபேவரட் டெனிம் ஜாக்கெட் என்னன்றது காமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். See you.